हर हर शंकर जय जय शंकर, हर हर शंकर जय जय शंकर, हर हर शंकर जय जय शंकर, हर हर शंकर जय जय शंकर। ओम गुरुभ्यो नमः। अपार करुणा सिंधुं ज्ञानदं शांतरूपिणं श्री चंद्रशेखर गुरुं प्रणमामि मुदान्वहं। கலியுக தெய்வம் காஞ்சி மகான் என்கிற இந்த யூடியூப் சேனல் பிரத்யேகமாக நமது மகாபிரிவாளோட பக்தர்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை ஒவ்வொன்றா பார்க்கறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சம்பவம், பிரமிக்கத்தக்க சம்பவம், அது எல்லாத்தையும் பார்த்துட்டே வரும். இந்த சம்பவங்களுக்கு முடிவு இல்லை, ஏன்னா மகாபிரிவா அப்படிங்கிற ஒரு பிரம்மத்துக்கு முடிவு இல்லை, ஆனால் இந்த சம்பவங்களுக்கும் முடிவு இல்லை. இன்னைக்கு சம்பவத்தோட தலைப்பு திருப்பாதம் பதித்த மண் உயிர் காத்ததா. மகாபிரியோட பக்தர் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து மகாபிரிவா அவர் அவருடைய இதும்போது விஜய யாத்திரையும்போது துங்கபத்ரா நதிக்கிட்ட ஒரு இடத்துல தங்கியிருந்தார். அதனால் ஒரு நாள் இவர் அன்றைக்கி போன அன்றைக்கி பார்த்தாரு. அவருடைய அனுஷ்டானங்கள்லாம் முடிஞ்சு அங்கே ஜபம்லாம் பண்ணிவிட்டு அவர் திருப்பி அவர் எந்த இடத்துல தங்கியிருக்காரோ யாத்திரை அந்த இது அந்த கேம்புக்கு இருக்க இடத்துக்கு நடந்து போயின்னு இருக்காரு. இவருக்கு திடீர்னு என்ன தோணித்தா தெரில, அவருடைய பாதம் பட்ட தூளி இருக்க பாத தூளி அந்த இதை எடுத்து ஒரு பட்டு துணியை எடுத்து டக்குன்னு கையில் வச்சுருந்தார். அதை எடுத்து கட்டின்ட்டார், மூட்டை கட்டின்ட்டார் சின்னதாக. இது இருக்கட்டும், இது நம்மளுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமாக ரொம்ப ரொம்ப முக்கியமானது இல்லையா அது பாத. இது வந்து நம்ம மண்ணுன்னு சொல்ல முடியாது, பாத தூளிங்கிறது நம்மளுக்கு பிரசாதம் மாதிரி அது. அவர் எடுத்து கட்டின்ட்டார். அவர் எல்லாம் அந்த அவருடைய இது முடிஞ்சது. அவர் எல்லாம் அதை எவ்வளோ நாள் தங்கணுமா தங்கிட்டு திருப்பி அவர் இடத்துக்கு ஊருக்கு போய் சேர்ந்துட்டார். ஊருக்கு போய் சேர்ந்த பிறகு அவருக்கு ஒரு இது வருது, ஒரு கால் வருது. இந்த மாதிரி அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் மெட்ராஸில் இருக்கார், குஜராத்தி பிராமின் அவர். அவருக்கு வந்து இப்போ ஹார்ட் அட்டாக் வந்துடுத்து. அவர் வந்து ஒரு ஆஸ்பத்திரியில் ரொம்ப தீவிரமான சிகிச்சையில் இருக்கார், உயிர் பிழைக்கிறது கஷ்டம். சரி, கடைசியாக அவர் ரொம்ப இவருக்கு ரொம்ப ஏன்னா அவர் மகாபிரிவா சொல்லி இந்து தர்ம சாஸ்திரத்தை சமஸ்கிருத மொழியிலேருந்து குஜராத்தி மொழியில் நீ மொழிபெயர்த்து கொடுக்கணும்னு சொல்லி அந்த ஒரு ஆணை கொடுத்துருக்காரு. அதை அவர் பண்ணிட்டுருக்காரு. ஸோ அதனால் இவருக்கு வந்து அவரை போய் பார்க்கணும், நம்ம போய் நம்ம ஃப்ரெண்டு இவருக்கு ரொம்ப ஃப்ரெண்டு க்ளோஸ், அவர் போய் பார்த்துடலாம் நம்ம அப்படின்னு. கிளம்பினருக்கு என்ன தோணித்தோ தெரில, அந்த இவர் தினமும் போனதுலேருந்து அந்த அவருடைய பாத தூளி இருந்த எடுத்துட்டார் இல்லையா பட்டு துணியில், அதை பூஜை அறையில் வச்சுட்டு தினமும் அதுக்கு ஒரு பூவை புஷ்பம் வைப்பார், தீபாராதனை காட்டுவார். அதை மகாபிரிவாவே நினச்சிண்டு அது தினமே பிரார்த்தனை பண்ணுவார். அதனால் அதை எடுத்துட்டார் கையில், இது இருந்தால் போருமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துன்னு கிளம்பி அங்கே போயிட்டார். ஆஸ்பத்திரியில் வந்து ஃப்ரெண்டை பார்த்தாரு, ரொம்ப கஷ்டமாக இருந்தது அவருக்கு. அவர் இவர் கையை பிடிச்சிருந்தாரு, அழறாரு, இருப்புமா இனிமேல் இல்லையா அப்படின்னு. அப்புறம் இவர் உடனே அவர் ஞாபகம் வந்துருத்து, ஒரு நிமிஷம் இருக்கு வரேன்னு சொல்லிட்டு கீழே போய் வச்சுருந்த அந்த பையிலேருந்து எடுத்துன்னு வந்து அந்த பாத தூளி எடுத்து அவர் நெஞ்சை திறந்து இப்படி தர அப்படின்னு சொல்லிட்டு மேலே நல்லபடி தடையை விட்டுண்டார். ஜெய் ஜெய் சங்கரா ஹர சங்கரன்னு சொல்லிட்டு மகாபிரிவா நினச்சிண்டு மேலே அதை வெறும் தடவினார். வேறு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான் முடிஞ்சுது ஓவர். அதுக்கப்புறம் அவர் நாளைக்கு அவருக்கு ஆப்ரேஷன், இன்றைக்கி ஆஸ்பத்திரியில் இருக்கார், நாளைக்கு ஆப்ரேஷன் அந்த சர்ஜரின்னு சொல்லிட்டு அந்த சர்ஜரியில் பிழைக்கலாம் பிழைக்காமல் போகலாம், எதுவுமே டாக்டர்களுக்கு உத்தரவாதம் கிடையாது. ஸோ ஆனால் கார்த்தால் எழுந்த உடனே அவள் வந்து திருப்பி ஒரு தடவை டெஸ்ட் பண்ணுவாள் இல்லையா, எப்படி இருக்குது இன்றைக்கி கண்டிஷன், அவளுக்கு பார்க்குற மாதிரி இருக்கா, ஆப்ரேஷன் சர்ஜரி பண்ணுற மாதிரி இருக்கா உடம்புக்கு எப்படின்னு பார்க்குறா. இன்றைக்கி ஆப்ரேஷன் இதுக்கு எல்லாம் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி ஒன்று அவருக்கு இருந்ததாகவே அதில் காணும். எந்த எக்ஸ்ரேலேயோ இல்லையோ எந்த டெஸ்ட்லேயுமே ஒன்றுமே காணும். அவர் ஒரு 16 வயசு பையனுக்கு எவ்வளவு ஆற்று எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அவருக்கு வந்து காமிக்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. அவளுக்கெல்லாம் ஒரே சந்தேகம். அப்புறம் இந்த இவரும் அங்கே இருந்தார், இவருடைய ஃப்ரெண்டு இங்கேருந்து போயிருந்தாரு, அந்த பக்தரும் அந்த பாத தூளி கொண்டு போனவர். அவர்கிட்டையும் அவர் காதல விடுறது, அவர் சொல்கிறாரு ஒன்றும் இல்லை எந்த டாக்டரும் அவர் சரி பண்ணலை, இந்த பாத தூளி அங்கேருந்து கொண்டு வந்தால் அதை அவர் மார்பிளை தடவினேன் நேற்றுக்கு நான் வந்து அதுதான் அப்படின்றார். டாக்டர்களுக்கு நிஜமாகவே அவளுக்கு இல்லைனாலும் அவருக்கு நம்பிக்கை வந்துடுது அந்த டாக்டர்களுக்கு. அப்போ இது பெரிய மெடிக்கல் மெராக்கிள் தான் நடந்திருக்கு அப்படின்னு அவளாம் பேசிண்டா அது இவர் காதலை விழுந்தது. அவ்வளோதான், இது சின்ன இது மாதிரி தெரியும். ஆனால் ஒருத்தருடைய போகக்கூடிய உயிரை வந்து திருப்பி இழுத்து பிடிச்சி வச்சுக்கா காலை நாங்கள் வரவர், நம்ம வந்து காலன் எட்டி உதைக்கிறவர் நம்ம மகாபிரிவா இங்கே பரமேஸ்வரனாக தான் இருக்க முடியும். அவருடைய இது அவர்கிட்டேருந்து வந்து எந்த காற்றுமே மூச்சு காற்றுமே சரி
அவருடைய பாதத்திலேருந்து எடுத்தக்கூடிய தூளி பாதமன் அது கூட நம்மளை காப்பாற்றும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம். அவர்கிட்டேருந்து எல்லாமே நடந்திருக்கு. இதை வந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் போய் சேர்ந்த மாதிரி சம்பாஷணம் பண்ணுவாங்க. ஜெய ஜெயசங்கர ஹர ஹர சங்கர. டுடேஸ் எபிசோட் இஸ் டைட்டில் டு தி டஸ்ட் ஆஃப் தி லோட்டஸ் ஃபீட் ஆஃப் மகாபிரிவா சேவ் தி லைஃப் ஆஃப் ஹிஸ் டிவோட்டி அட் Tungabhadra River, Mahapiriva was having his camp for some days. And once a devotee follows Mahapiriva after his bath at Tungabhadra River, suddenly something strikes him, and wherever Mahapiriva has kept placed his lotus feet, he collects the dust, the mud or the sand, and packs it in a silk cloth and takes it home. Then Mahapiriva leaves the camp. And this devotee starts doing puja for the sand where Mahapiriva is stamped with a flower and does aarti every day. The devotee near Tungabhadra has got a Gujarati friend, and he receives a phone call from him that he is not well and that he has been admitted in the hospital. This the devotee from where he received the phone call is also a devotee of Mahapiriva, and he has been assigned the job of translating some of the Sanskrit works into Gujarati language. Then this friend who stays at Tungabhadra thinks that he can just go and visit his friend before his surgery, heart surgery, and goes to his place. Then the friend narrates everything, telling that the doctors have not given him assurance and his surgery was about to take place the very next day. When the doctors themselves could not do anything, what could this devotee do? Then the devotee from Tungabhadra suddenly remembers about the sand. Who makes him to remember? It is all Mahapiriva. Remembers about the holy sand which he has got from his place. And he says, okay, I'll apply this on your chest and you can take rest. Then the next morning, the doctors, as usual, they want to carry out the medical formalities before the surgery is being done. And when they conduct the medical formalities, they are taken aback to see that he has absolutely no problem in his heart. And his heart has started functioning like a 16-year-old teenager. So the doctors then ask him, what happened to you yesterday? And then the friend narrates that nothing happened and he just applied the holy sand of Mahapiriva's lotus feet on his chest. See, Rama gave Shapa Vimochana to Akalya. We have read it in the fiction. But this is not a fiction and this is not the Ramayana's age. Even the computer age, Mahapiriva has done this extreme miracle for his devotees. So Mahapiriva is a Rama avatar or Krishna avatar or Pratyaksha Parameshwara or Kamakshi, whatsoever it is. Mahapiriva is always Mahapiriva. Let's all join hands to pray with him day in and day out. Mahapiriva Padame Charanam. Jai Jai Shankara Hara Shankara Mahapiriva Padame Charanam. Mahapiriva Padame Charanam.